ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவருள் துணை கொண்டு சிறியேன், அண்மை காலத்திலே தோன்றிய ஒரு மாபெரும் ஞானியின் வரலாற்றிலே நமது தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னை மாநகரிலே அமர்ந்துள்ள கந்தக் கடவுளாகிய சொந்த கடவுளை இளம் வயதிலே அவர் தெய்வ மணிமாலை என்று சொல்லி ஒரு 31 பாடல்களை பாடி தங்கத்தால் ஆன நூலிலே கோர்த்து அந்த முருகப்பெருமானுக்கு சூட்டினார். அந்த மாலை யுகம் முடியும் வரையிலும் பாடாதிருக்கக்கூடிய மாலை. அந்த மாலையிலே உள்ள ரத்தன மணிகளாகிய ஒவ்வொரு பாடல்களையும் நாம் தினந்தோறும் அனுபவித்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய பாடல் 30வது பாடல். வள்ளல் பெருமான் மிக அற்புதமா பாடுறார். எத்திக்கும் என்னுளம் தித்திக்கும் இன்பமே என்னுயிர்குயிராகுவோர் ஏகமே ஆனந்த போகமே யோகமே என் பெரும் செல்வமே நள் முக்திக்கு முக்தான முதல் விளை முடியலாமூர்த்தியேஞ்ஞான முக்திக்கு முதல்வனே மெஞ்ஞானமூர்த்தியே முடிவிழாத முருகனே நெடியமால் மருகனே சிவபிரான் முத்தாடும் அருமை மகனே பக்திக்கு வந்தருள் பரிந்தருளுர் நின்னடி பற்று அருளி என்னை இந்த படியிலே உழல்கின்ற குடியிலே ஒருவனாய் பண்ணாமல் ஆண்டு அருள்வாய் சக்திக்கும் நீர் சென்னை கந்த கோட்டத்துள் வளரி தளம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. அன்பர்கள் எல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு பாடல். எத்திக்கும் தித்திக்கும், எத்திக்கும் என்று சொன்னால் திக்கு என்றால் திசை என்று பொருள். முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள், ஒன்று வடக்கே பார்க்கின்றது, ஒன்று தெற்கே பார்க்கின்றது, ஒன்று மேற்கே பார்க்கின்றது, ஒன்று கிழக்கே பார்க்கின்றது, ஒன்று பாதாளம், ஒன்று மேலோகம். அப்பொழுது அவனுடைய பார்வை படாத இடம் எங்கே இருக்கின்றது? அன்பர்கள் சிந்திக்கணும். நயனங்கள் 18, நயனம் என்றால் கண். அவனுக்கு 18 கண்கள் உண்டு. மெய்யெழுத்திலே எழுத்து மெய்யெழுத்துக்கள் 18. இனங்கள் 3, பல்லினம் மெல்லினம் இடையினம், கஜட தபர வல்லினம் கயன நமன மெல்லினம் யகர வளள இடையினம். இனத்துக்கு ஒரு எழுத்தாக கொண்டு முருகா. மா என்ற மெய் மருகி மெல்லினத்திலே வர்றது மா. அந்த மகர மெய் மருவி மு, ரகர மெய் மருவி இடையினம், இணையினத்திலே வரக்கூடிய ரா மருவி ரூவா வருது. அந்த மெல்லினம் இடையினம் பல்லினமாகிய கா மருவி கா முருகா. அதேபோல இனத்துக்கு 3 எழுத்தை எடுத்து முருகா என்று வருகின்றது. முருகப்பெருமானுக்கு திருக்கரங்கள் 12, உயிரெழுத்துக்கள் 12. அந்த 12 உயிரெழுத்துக்களே அவனுக்கு கரம். அந்த 3 புள்ளியை வைத்தால் ஆயுத எழுத்து என்று சொல்லுகின்றோம். அந்த 3 புள்ளியும் ஒன்றாக இணைத்தால் அதுதான் வேல். வேல் என்று சொன்னாலே ஞானம் என்று பொருள். அதனாலதான் முருகப்பெருமானை பாடுகின்ற அருணகிரிநாத பெருமான், விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகாவென நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பெண்ணிறீ தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கூடன் மயூரமுமே என்றார். நம்மளுடைய ஆத்மா செல்கின்ற பொழுதே முருகன் அடியார்களுக்கெல்லாம் அவனுடைய வேலும் அவனுடைய மயிலும் நமக்கு துணையாக வரும் என்று கூறுகின்றார். அப்ப அந்த அளவுக்கு நாமளும் செயல்பட வேண்டும். அதனாலே எத்திக்கும் தித்திக்கும், எந்த திசை தித்திப்பு என்று சொன்னால் இனிப்பு என்று பொருள்.
இனிப்பு என்றால் உடம்பு அனுபவிக்கக்கூடிய இனிப்பு வேறு, இந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய இனிப்பு வேறு. என் உள்ளம் உரிமையிலே சொல்லுகின்றார், பசி எடுத்து அடியின் சாப்பிட்டா என்னுடைய பசி தீரும், என் துணைவியாருக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ பசி தீராது. அதாலே அவரவர்கள் ஆத்மாவுக்கு அவரவர்கள் உழைக்க வேண்டும். எறும்பு பக்தி பக்தி செய்திருக்கின்றது திரு எறும்பூர், அசுரர்களின் தொல்லை தாங்காத காரணத்தினாலே எறும்பு முனியும் தேவர்களெல்லாம் எறும்பு வடிவாக வந்து கல்லணை செல்லக்கூடிய பாதையிலே திருச்சி மாவட்டத்திலே எறும்புகளெல்லாம் பூஜித்திருக்கின்ற சின்ன அறிவு படைத்தது எறும்பு. சிலந்தியும் யானையும் பூஜித்த திருத்தலம் திரு ஆணைக்கா. சிலந்தியும் அரபும் யானையும் பூஜித்த திருத்தலம் திருக்காலத்தி. நண்டு பூஜை செய்திருக்கின்றது, காகம் பூஜை செய்திருக்கின்றது, அணில் பூஜை செய்திருக்கின்றது, குரங்கு பூஜை செய்திருக்கின்றது. இதெல்லாம் குரங்கனி முட்டம். இப்படி சிறிய ஜீவர்களெல்லாம் புத்தி செய்கின்ற பொழுது அவர்களே இறைவனை வழிபடுகின்றோம், நாம் வழிபட வேண்டாமா? வழிபட்டால் தானே நாம் கடை தேரலாம். இந்த பிறவி சாதாரணமான பிறவியா? அதால தான் எத்திக்கும் தித்திக்கும் இன்பமேங்கிறார். இன்பம் என்ற ஒரு பொருளை கடையிலே வாங்க முடியுமா? இந்த கடையிலாவது எங்களுடைய கடையிலே இன்பம் விற்கப்படும், ஒரு கிலோ இன்பம் இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொன்னால் தனவந்தரெல்லாம் டன் டன்னாக வாங்கிடுவாங்களே. இன்பம் என்பது நாம் முயற்சி செய்து பெற வேண்டும். இன்பம் என்றால் என்ன? மாளிகை கட்டி நிறைந்த செல்வத்தை தேடி வசதி படைத்த பெரிய பதவிகளில் இருப்பது இன்பம் என்று எல்லோரும் எண்ணுகின்றார்கள். அது அவர்கள் அறியாமை. இன்பம் என்று சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு நோயுமின்றி வாழ்வது இன்பம், நல்ல வார்த்தைகளை பேசுவது இன்பம், நல்ல வார்த்தைகளை கேட்பது இன்பம், சான்றோர்களை சாருவது இன்பம், நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்ய முயற்சிப்பது இன்பம். இந்த மாதிரி உயர்ந்த குணங்களை யார் படைக்கின்றார்களோ அவர்களே இன்பத்துக்கு உரியவர்கள். அந்த இன்பம் அப்படின்னு வள்ளலார் சொல்றார், இன்பமே என் உயிருக்கு உயிராகும் போர். இந்த உயிருக்கு உயிராகிய ஓர், இது ஒரு ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா. ஒரு சிறிய தீபத்தை கொண்டு பெரிய தீபத்தை ஏற்றுவதைப் போல மலை அளவு தெய்வத்துக்கு நாம் மலையளவா கற்பூரம் ஏற்றுகின்றோம் இல்லையே. இதையெல்லாம் நாம் ஊனக்கண் கொண்டு பார்க்காது, ஞானக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். அறிவில் பெரியவர்கள் யாரையுமே வேறுபடுத்த மாட்டார்கள். அவரிடத்தில் ஒருவர் ஒரு உதவியை நாடி வந்து, ஐயா எங்களுக்குள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று அறிவு சார்ந்த பெரியவர்களிடத்தில் வந்தால் அவர்கள் நான்கு நிலையிலே செய்வார்கள். சாம தான பேத தண்ட சதுரா, சாம தான பேத தண்ட சதுரடு. தியாக பிரம்மம் பாடுறார். சாம சமாதானப்படுத்துதல், அன்பனே நீ அவங்க கூட பகைக்கின்றாயே, அவன் எத்தனை பெரிய ஆள் தெரியுமா? அவனுக்கு எவ்வளவோ பெரிய ஆட்களாம் பழக்கம், அமைச்சர் அளவில் அவனுக்கு பழக்கம் உண்டு, உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நீதிபதிகளெல்லாம் அவருக்கு பழக்கம், காவல்துறை அதிகாரிகளெல்லாம் பழக்கம், பெரும் பெரும் தொழில் அதிபர்களெல்லாம் அவருக்கு பழக்கம், அவங்ககிட்ட மோதாதேப்பா வேண்டாம், ஏன் பாறை கூட போய் பானை மோதுற மாதிரி சமாதானமாக போ, பகை வேண்டாம். பகை என்பது ஒரு புகையை போலே கெடுதல் பண்ணும், அதாலே போ என்று சொல்லி சமாதானப்படுத்தி தீர்ப்பார். அதற்கும் அவன் கட்டுப்படாவிடில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து சமாதானப்படுத்துவது, அதுக்கு பேர் தானம்னு பேர். அதற்கு பின்னால் பேதம். பேதம் என்று சொன்னால் பேதித்தல், பேதித்தல் என்று சொன்னால் சமரசத்துக்கும் இணங்கவில்லை, நிதி கொடுத்து இணங்கவில்லை, பேதித்து என்று சொன்னால் அப்பா ஒரு வினாடியிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியால் இத்தனை விபரீதங்கள் வரும், நீ காவல்துறைக்கு செல்ல வேண்டும், நிரம்ப பணம் செலவழியும், அதால் உன் தொழில் பாதிக்கப்படும், இப்படியெல்லாம் இருக்கின்றதுனாலே அந்த பேதம் என்பது வேண்டாம் என்று மீண்டும் முயற்சி செய்வார். அதுக்கும் இணங்கவில்லை என்றால்தான் தண்டம், அடிதடி இந்த மாதிரி செய்யணும். இப்படி நான்கு நிலைகளை பிடிப்பார்கள். இது அறிவு சார்ந்த பெரியவர்கள் செய்யக்கூடிய வேலை.
அடியனிடத்திலே இரண்டு அன்பர்கள் வந்து இதையே சொன்னார்கள். அப்பொழுது அடியன் சொன்ன ஒரு சிறிய இடப்பிரச்சனை, அந்த இடத்தின் மதிப்பு 1 அடி அகலம், 10 அடி நீளம், அவ்வளவுதான். 10 சதுரடி தான் அந்த இடம். அடியன் சொன்னேன், அப்போ அந்த சதுரடி வந்து 100 ரூபா மதிப்பு போகுது, 1000 ரூபான்னு அந்த இடத்தின் மதிப்பு. இரண்டு பேரையும் அழைத்தேன், இரண்டு அன்பர்களுமே உறவினர்கள். அப்போ சொன்னேன், ஐயா இந்த இடத்து வரலையும் அவருன்னு சொல்கிறார், இதுக்காக என் மூச்சை பிடிச்சிட்டு பேசணும், அந்த இடத்துலையே 1-4 அடி கடகால் எடுத்து நீங்கள் ஒரு காம்பவுண்டு சுவர வச்சுருங்க, மீண்டும் அவர் அந்த பக்கம் வரமாட்டார், அவரே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னேன். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உனக்கெல்லாம் என்ன தெரியும் என்று சொல்லி கோபமாக சென்று விட்டார். அந்த இடத்துக்கு என்னது என்று சொன்னவர், கடைசியிலே 10 ஆண்டு கோர்ட்டிலே வழக்கு நடந்தது, 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய் செலவு, இவருக்கும் சரி அவருக்கும் சரி, 1000 ரூபா பெறாத இடத்துக்கு. கடைசியில் 2 பேரும் நிலத்தை விற்று செலவழித்து விட்டு இப்பொழுது கூலி வேலை செய்கின்றார்கள். நடந்த உண்மை. ஏன் அந்த இடத்தை என்ன தூக்கிட்டு போயிட்டார், அப்படியே தான் இருக்கிறார். அதனாலே சாம பேத தான தண்டம், இதை அறிவு சார்ந்த பெரியவர்கள், சிவபெருமானுக்கு உயர்ந்த குணம், புறத்தார்க்கும் ஷேயோன், அவனுடைய தலையிலே இருக்கக்கூடிய பாம்புக்கும் சந்திரனுக்கும் தீராத பகை, அந்த தீராத பகையுள்ள பாம்பையும் சந்திரனையும் ஒற்றுமைப்படுத்தி தன் தலையிலே வைத்து வழிபட வைக்கிறார். அது அவருடைய பெரிய கருணை, பெரும் கருணை. அதே போல மிருகபெருமான ஆகப்பட்டவர் சூரபதுமனை 2 கூராக்கி மயிலை வாகனமாகவும் ஒரு பகுதியை கொடியாக அமைத்து தனக்குள்ளே அடக்கி ஆட்சி செய்கின்றார். அது பெரியவர் செய்யக்கூடிய வேலை. துஷ்டர்கள் என்ன செய்வார்கள், கூடி இருக்கக்கூடியவர்களை பிரித்து வைப்பார்கள். அதால தான் எத்திக்கும் தித்திக்கும் இன்பமே என் உயிருக்கு உயிராகும் போர் ஆனந்த வெள்ளமேங்கிறார். ஆனந்த வெள்ளம், ஆனந்த வெள்ளம் என்று சொன்னால் அந்த தண்ணீரை, அந்த ஆனந்த வெள்ளம் நம்மளை அழிக்க அது அன்பை செய்யும். ஆனந்தம்னா சந்தோஷம். அதால முருகவேலேன்னு சொல்லிட்டு நெடியமால் மருகனேங்கிறார். நெடியமால் மருகனே, நெடியமால்னா என்ன அர்த்தம், உயர்ந்த காலை உடையவன். பலி சக்கரவர்த்தி என்று சொல்லப்பட்டவரை தேவர்களால் வெல்ல முடியவில்லை. அவரை வெல்ல வேண்டும் என்றால் அறத்தாலே தான் வெல்ல வேண்டும். அதனால தான் தீய எண்ணத்தை கொண்டு, கெட்ட எண்ணத்தை கொண்டு, கள்ள எண்ணம் கொண்டு குள்ள உருவாக செல்கின்றார் வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரத்திலே செல்கின்ற பொழுது பலி சக்கரவர்த்தி பார்த்தார். உடனே அவரிடத்துல இருந்த வெள்ளி சுக்கிரர், வெள்ளி என்றால் சுக்கிரர், அவர் தான் அவருக்கு குரு. அவர் பலி வந்திருக்கிறவர் யார் தெரியுமா, மூ உலகையும் உண்டு உமிழ்ந்த மாயன், கோபரத்னகிரியை கொடையாய் பிடித்தவன், காளிங்க நர்த்தனம் செய்தவன், அப்பேற்பட்டவன் உங்ககிட்ட வந்திருக்கான், அவங்ககிட்ட எச்சரிக்கை ஆயிரும்னு கேட்டார். இப்போ பலி என்ன சொன்னான் தெரியுமா, இறப்பவர்களே இறந்தவர்கள், யார் ஒருவர் ஒருவரிடத்திலே ஒரு பொருளை யாசிக்கின்றார்களோ அவர்கள் செத்தவர்களுக்கு சமம். அதால தான் இறந்துண்டு வாழ்தல்ங்கிறது இழிவான ஒரு செயல் என்று ஔவையாரே சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்றார், வெள்ளி 800,000 சொந்தக்காரன் என்கிட்ட ஒரு குள்ள உருவமாக வந்து யாசிக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு நான் செய்யக்கூடிய தர்மம் என்பது எத்தனை பெரிய உயர்ந்தது, அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், அவன் என்ன கேட்டாலும் தருவேனா மகாபலி சக்கரவர்த்தி. அவர் சொன்னார், அன்பனே நான் ஒரு யாகம் நடத்தணும்னு ஆசைப்படுகின்றேன், அந்த யாகத்துக்கு பூமியிலே 3 அடி நிலம் வேணும்னு கேட்டார் மாயன். அதான் நெடியம்மாள். சிரித்தார் பலி சக்கரவர்த்தி, பெரியவரே நீ என்ன இப்படி ஒரு குள்ள உருவத்தில் வந்து 3 அடி மண் கேட்கறிய, இந்த பூமியில எவ்வளவுன்னு எடுத்துக்கோன்னார். அந்த கரக தீர்த்தத்தை எடுத்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய கையிலே வார்க்கப் போகின்றார் பலி சக்கரவர்த்தி. கரக தீர்த்தத்தை தடுப்பதற்காக சுக்கிரர் வண்டு உருக்கொண்டு அந்த கரக தீர்த்தம் வராது தடுக்கிறார். அப்ப வாமன அவதாரத்திலே வந்த ஸ்ரீஹரி ஒரு தர்பையை எடுத்து கண்ணை குத்திடுறார். ஒரு கண் சுக்கிரருக்கு போய்விடுது, அதெல்லாம் சுக்கிரன் வெள்ளிக்கு ஒரு கண் கிடையாது. உடனே என்ன பண்ணார், குபேரனுக்கு ஒரு கண் பொட்டை. உடனே என்ன பண்ணினார், தந்தேன் அப்படின்னு தீர்த்தத்தை வார்த்தை தார கொடுக்கிறார்.
அப்பதான் விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆகாயம் ஓரடியும் அவனி முழு தோரடியும் இந்த பூமி முழுவதும் ஒரு பாதத்தில் அளந்தாராம் நாராயணன். மேலே ஒரு காலை தூக்கி ஒரு காலாலே ஆகாயம் முழுவதும் பரவிட்டார். பலி இன்னொரு அடி எங்கேன்னு கேட்டார். என் தலையில வச்சுக்கோன்னா அவருடைய தலையில வச்சு அதில் பாதாளத்தில் அழுத்துறார். அதுதான் நெடியமால் மருகனே. எப்பேற்பட்ட வார்த்தை நெடியமால். குள்ள உருவத்திலே வந்து நெடியமாளாகி ஆகாயத்தையும் பூமியையும் அளந்தி பலி சக்கரவர்த்தி அதில் பாதாளத்தில் அழுத்தப்பட்ட அந்த நெடியமால் மருகனே. மருகனேன்னா என்ன அர்த்தம்? பெண்ணை கொடுத்து மருமகனாக ஆக்கி கொண்டவர். பள்ளியும் தெய்வயானையும் திருமாலுடைய புத்திரிகள். அவருடைய கண்ணிலே தோண்டிய இரண்டு துளிகள் தான் சுந்தரவள்ளி அமுதவள்ளி. ஒரு பெண் தேவலோகத்தில் வளர்ந்தால் வெள்ளை யானையும் வளர்த்ததனாலே தேவசேனா. ஒரு குழந்தையாகப்பட்டது லட்சுமி வள்ளிமலையிலே வந்து மானாக இருக்கின்ற பொழுது ஸ்ரீஹரி நாராயணன் அங்கே வந்து சிவ முனிவராக தவம் செய்கின்றார். அந்த மானை இவர் நோக்க இவருடைய ஒளி அங்கே பாய்ந்து ஒரு குழந்தை உருவாகி வள்ளி கிழங்கை அகழ்ந்த இடத்திடத்திலே மான் குறிப்பிட்ட காலம் வந்து பிரசவிக்க அது அது இனம் இல்லாமல் குழந்தை வடிவத்திலே கத்துகின்ற பொழுது இந்த மான் நம் இனம் இல்லை என்று சொல்லி சென்று விடுகிறது. அந்த பெண்ணையே நாரதர் சொல்லி வள்ளிமலையிலே தான் வள்ளியை கரம் பற்றுகின்றார் முருகவேல். அதை சொல்றார், நெடியமால் மருகனே சிவபிரான் முத்தாடும் அருமை மகனே. எப்பேற்பட்ட வார்த்தை! மகன் வேறு, அருமை மகன் வேறு. இப்போ விநாயகரும் அவருக்கு மகன்தான், பைரவரும் மகன்தான், வீரபத்திரரும் மகன்தான், இருந்தாலும் அருமை மகனே. எப்பொழுதுமே தாயாருக்கும் தந்தையாருக்கும் தமது இளைய புத்திரனிடத்திலே கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கும். அதால சிவபிரான் முத்தாடும் அருமை மகனே. பக்திக்கு உகந்தி அருள் பரிந்தி அருளி என்னை இந்த படியிலே உழல்கின்ற குடியிலே ஒருவனாய் பண்ணாமல் ஆண்டருளுவாய். ஏதோ உலகத்துல பிறந்தாங்க இருந்தாங்க இறந்தாங்க என்று சொல்லி ஆடு மாடுகளை போல என்னை படைக்காதே அப்பா. கேவலம் ஒரு வனத்திலே இருந்து அந்த வனத்தை அழிக்கின்ற பொழுது எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்து விட்டால் எல்லாவற்றுக்கும் பெயர் விறகு என்று பெயர். அதையெல்லாம் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி வியாபாரம் பண்ணக்கூடிய கடைக்கு பெயர் விறகு கடை. விலை உயர்ந்த தேக்கு மரம், கோங்கு மரம், படாக்கு இப்பேற்பட்ட மரங்கள் எல்லாம் வெட்டு உண்டு கீழே சாய்ந்த பிற்பாடு அது உயிரற்ற பொழுதும் அதுக்கு மரம் என்றே பெயர். அதை கொண்டு வந்து விற்கக்கூடிய கடைகளுக்கு பெயர் மரக்கடை. அன்பர்கள் பார்த்த உண்மைதான், புதுசா சொல்லலை. சில கடைகளுக்கு அந்த மலையிலே விளைந்ததுக்கு வந்து விறகு என்று பெயர். சில உயர்ந்த ஜாதி மரங்களை கொண்டு வந்து விற்கக்கூடிய இடத்துக்கு உயிரோடு இருக்கிறப்பவும் அந்த மரத்துக்கு பேர் மரம். வெட்டுண்டு கொண்டு வந்து வியாபாரம் செய்கின்ற பொழுதும் அதுக்கு பேர் மரம். அப்ப என்ன அர்த்தம்? செத்த விற்பாடும் தன் பெயரை இழக்கவில்லை. அதனால சிலர் செத்து போனவர்கள், சிலர் காலமானவர்கள். எல்லாருமே காலமானவர்கள். வாரியார் சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், பாம்பன் சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், திருவள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், திருமூலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், ராமலிங்க சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், 63 நாயன்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போலே பட்டினத்து சுவாமி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், 12 ஆழ்வார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் காலமானவர்கள். திருக்குறள் உள்ள வரையிலே திருவள்ளுவர் வாழ்றார், திருமந்திரம் உள்ள வரையிலே திருமூலர் வாழ்றார், திருப்புகழ் உள்ள வரையிலே அருணகிரிநாத பெருமான் வாழ்கின்றார், திரு அருட்பா உள்ள வரையிலையும் வள்ளலார் வாழ்கின்றார். இப்படி மகாத்மாக்களுக்கு மரணம் கிடையாது. அதாலதான் வள்ளலார் என்ன சொல்றார், இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் பிறண்டு உழல்கின்ற சாதாரண பிறவியாக என்னை படைத்து விடாதே அப்பா. நான் படியிலே உழல்கின்ற குடியிலே ஒருவனாய் பண்ணாமல் ஆண்டு அருளுகுவாய். ஆள்றதோட மற்ற எனக்கு அருளையும் செய்யன்று இறஞ்சி கேட்கின்றார் என்றால் அவருக்காக கேட்டார், நமக்காகவும் தானே. அதனாலே நாம் எல்லோரும் தினந்தோறும் அவருடைய வழிபாட்டிலே மனதை செலுத்தி
ஒவ்வொரு நாளும் பூஜை அறையிலே ஒரு சில மணித்துளிகள் அமர்ந்து அவருடைய உயர்ந்த பாடல்களை, திருமுறைகளை, தேவாரம், திருவாசகம், திரு அருட்பா, திருப்புகழ், இப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தம், இப்பேற்பட்ட மறை நூல்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓதி நமது குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடியேன் இப்பொழுது வருகின்ற பொழுது கல்லூரி மாணவர்களெல்லாம் பஸ்ஸில் அடித்த அடி, டிரைவரும் கண்டக்டரும் வாயை பொத்தி கொண்டு வருகின்றார்கள். என்ன செய்வது? எனக்கு கண்ணில் தண்ணீர் கசிந்தது. இப்பேற்பட்ட கல்லூரி மாணவர்களெல்லாம் இப்படி செய்கின்றார்களே என்று சொல்லி. அப்போ பாமர மக்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்பதை கல்லூரியிலே படிக்கிறவர்களுக்கே தெரியவில்லை. அப்படி என்றால் என்ன? படிப்பு என்பது தன்னை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக படிப்பு. பள்ளத்திலே தானே தண்ணீர் தங்கி இருக்கும், மேட்டில் இருக்குமா? காய்ந்த கிளை வளைந்து தொங்கும், காய்க்காத கிளை மேலே இருக்கும். இதற்கு பெருமை, தங்க மணியிலே ஓசை வராது, வெண்கல மணியிலே ஓசை வரும், அதாலே தங்க மணிக்கு பெருமை குறைவா? அதை போலவே பச்சை ஓலையிலே சத்தம் வராது, காஞ்ச ஓலையிலே சத்தம் வரும். காஞ்ச ஓலைக்கா பெருமை, பச்சை ஓலைக்கு பெருமையா? அதாலே அறிவு முதிர்ச்சி பெற பெற நாம் வளர்ச்சியிலே உயர உயர அடக்கமும் பணிவும் வர வேண்டும் என்பதால் தான் ராமலிங்க சுவாமிகள் கையை கட்டியபடி நடக்கின்றார். அதன் பொருள் என்ன? அன்பர்களெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணும். அவரை விட ஒரு மகானா? கையூற வீசி நடப்பதை நானே கைகளை கட்டியே நடந்தேன். இந்த கையை உற வீசிங்கிறார். கை வீசின்னு சொல்ல ஆணவத்தால் வீசக்கூடாது. அப்படி வீசி நடந்தால் இவனுக்கு ஆணவம் வந்துவிட்டது என்று பிறகு சொல்லுவார்களோ என்று பயந்து கொண்டு கைகளை கட்டியே நடந்தேன். மெய் உரு காட்ட வெறிவி வெந்துகிழால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன். நம்மளுடைய உடம்பு பொய் உடம்பு, பொய் உரு. குளிக்காவிட்டால் துர்கந்தம் வரும், பல் துளக்காவிட்டால் கிட்டத்திலிருந்து யாரும் பேச முடியாது. அப்பேற்பட்ட ஜலமும் மலமும் நிறைந்த ஊத்தை உடம்பு நம் உடம்பு. அவருடைய உடம்பு கற்பூர வாசம் வீசும் உடம்பு, வள்ளல் பெருமானுடைய உடம்பு. அந்த மெய் உரு ஏன் கேட்ட மறைத்தார்? ஞான தேகம். அந்த ஞான தேகத்திலிருந்து 100 கோடி சூரியரை போலே ஒரு ஒளி. அந்த ஒளியினாலே பிறர் கண்கள் பாதிக்கப்படும். வாரியார் சுவாமிகள் வடலூர் திருப்பணியை செய்கின்ற பொழுது லட்சுமி என்று ஒரு அண்ணன் இருந்தார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், எங்களுடைய அப்பா தான் அப்பைய தீட்சிதர். அப்பொழுது சன்னிதானம் எங்கள் வீட்டுக்கு ஒருவார். நான் 3 வயது குழந்தையாக இருந்தேன். அந்த 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது சன்னிதானம் என்னை தூக்குவார்கள். தூக்குகின்ற பொழுது அவர்கள் அண்ணாறுவார்கள். அப்படி அப்ப அந்த மேலே இருக்கக்கூடிய துணி கொஞ்சம் விலகும். அப்பொழுது கண்ணை மூடிக்கொள்வேன், அங்கே ஒரு காந்த சக்தி ஒளிரும் என்று சொன்னார்களாம். சுவாமிகள் தொட்டு தூக்கி அம்மையாரை பரம குருநாதர் வாரியார் சுவாமிகள் திருவடி தீட்சை வாங்கினாராம். அம்மா, வள்ளல் பெருமான் உங்கள் உடம்பை தொட்டு தூக்கினாரா என்று சொல்லியதான் பரிச தீட்சை. அப்பேற்பட்ட வள்ளல் பெருமான் அடக்கத்தின் வடிவாக ஒரு 6000 திரு அருட்பாக்களை நமக்கு வழங்கியதிலே இந்த தெய்வ மணிமாலை என்பதுதான் முதலாவது மாலை. முடிக்கக்கூடியது சர்க்குரு மணிமாலை. இதுக்கு இடைப்பட்டு 21 மாலைகள், மொத்தம் 23 மாலைகளை சுவாமிகளுக்கு சூட்டினார். அந்த மாலைகளை நாமெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற நல்ல காரணத்தினாலே தெரியேன். சித்திக்கும் ஆனந்த வெள்ளத்தை நாம் பருகி கொண்டிருக்கின்றோம். அன்பர்களெல்லாம் தினந்தோறும் இந்த தெய்வமணிமாலை பாசுரங்களை AM தொலைக்காட்சியிலே கண்டு இகபர சௌபாக்கியத்தை பெற்று எல்லா நலங்களும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்தித்து நாளை உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.